தாய் என்எஸ்ஆர்ஆர் கிச்சன் உங்களை அன்புடன் அழைக்கிறோம். சிகப்பு அவளை வச்சு ஹெல்த்தியான டிஃபன் பண்ணலாமா? இந்த டிஷ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, ஸ்கிப் பண்ணாம வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிற டிஷ்ஷோட பேர் சிகப்பு அவல் லெமன் உப்புமா. இது தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தலாமா? கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, முந்திரி பருப்பு, சின்ன வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய் ரெண்டு, வரமுடி, லெமன், ஸ்ப்ரிங் ஆனியன், கடலப்பருப்பு, வேர்க்கடலை, சிகப்பு. இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? கடாயில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், ஆயில் சூடாகட்டும். கால் ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, கால் ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கேன். இது கூட வெங்காய தூள், பச்சை மிளகாய், இஞ்சி போட்டு கடலப்பருப்பு, வேர்க்கடலை போட்டு முந்திரி பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சு ஃபில்டர் பண்ணியிருக்க அந்த அவலையும் இது கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லெமன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட கொத்தமல்லி தழை, ஸ்ப்ரிங் ஆனியன், ஆப்ஷன் தான், இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சுவையான டேஸ்டியான ஹெல்த்தியான சிகப்பு அவல் லெமன் உப்புமா ரெடி. இந்த டிஷ் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க. டிஷ்ஷோட பிளஸ் அண்ட் மைனஸ் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.